திரும்புன்றியேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் சுந்தர வேடங்களால் துரிசேசையும் தொண்டன் என்னை அந்தரமால் விசும்பில் அழகானை அருள் புரிந்த சுந்தரமே நெஞ்சமே நொடித்தான் மலை உத்தமனே நொடித்தான் மலை உத்தமனே. நினைப்பவர் மனம் கோயிலாய்க்கொண்ட எம்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னெறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமகா சன்னிதானம் அவருடைய பொன்னார் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற இயக்குனர் பெருமகனார், பல்வேறு மையங்களுடைய அமைப்பாளர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், இந்த இணையத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற அடியனுடைய துணைவியார், இங்கு திருமுறை விண்ணப்பம் செய்த அடியனுடைய புதல்வி மற்றும் லட்சுமிநாராயண அம்மா அவர்கள், பஞ்சவர்ண அம்மா அவர்கள், இன்று வாழ்த்துறை வழங்கிய திருமதி கண்ணம்மாள் அம்மா அவர்கள், இணையத்தில் பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிற நம்முடைய சிவ திரு குணா ஐயா அவர்கள் மற்றும் எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை அவர்களுடைய பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி இன்னைக்கு நாம் சிந்தித்து கொண்டிருப்பது சிவஞான மாபாடியும். சிவஞான சாமிகள் அவர்களுடைய 32 நூல்களிலே முதன்மையான நூலாக இருப்பது மாபாடியும். சிவஞான போதத்துக்கான பேருரையாக இதை அளித்திருக்கின்றார்கள் நமக்கு. அதிலே நாம் 2 சூத்திரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் சூத்திரத்திலே இறைவனுடைய இருப்பையும் இந்த உலகத்தினுடைய இருப்பையும் இந்த உலகம் எப்படி இருக்கிறது அவன் அவள் அதுவாகவும் இருக்கிறது என்ற பிரபஞ்சம் சேதனம் அசேதன பிரபஞ்சமாக இருக்கிறது என்பதையும் எதுவரைக்கும் இருக்கும் என்றால் மலம் உள்ளவரைக்கும் இருக்கும் என்று மலத்தினுடைய இருப்பையும் அதை தொடர்ந்து இந்த உலகத்தை தோற்றுவிப்பவன் யார், ஒடுக்குபவன் யார், அந்தம் செய்பவன் யார், ஆதி செய்பவன் யார் என்ற சங்காரகாரனுடைய இருப்பையும் அதாவது பதியினுடைய இருப்பையும் அதை சொல்லி சங்காரகாரன், அடுத்ததாக துவக்கி வைப்பவனுக்கு பேர் பதி, ஆகிய எல்லாமே இறைவன் தான். இறைவனுடைய இருப்பை அங்கே நிலைநாட்டுவதால் பதி உண்மை என்று அந்த முதல் சூத்திரத்தை நாம் சிந்தித்து 2 சூத்திரத்திலே பாச உண்மை என்று 4 அதிகரணங்களை கொண்ட அந்த பாடலை நூற்பாவை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதிலே அந்த இறைவன் அத்வைதமாயிருக்கின்ற அவையே தானேயா என்ற முதல் அதிகரணத்தையும், அப்புறம் நம்ம அடுத்ததாக போக்கு வரவு என்று அந்த பிறப்பு இறப்புக்கான அந்த நிலையும், இப்பொழுது நாம் சிந்தித்து கொண்டிருப்பது ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே என்ற 4 அதிகரணத்தை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முழுவதுமாக சக்தியினுடைய இருப்பு, அதாவது 2 சூத்திரத்திலே பாச உண்மை என்று சொன்னாலும் கூட அதிலே வினையினுடைய இருப்பு, ஏன்னா அது முன்னாடி எல்லாம் சொல்லியாச்சு, வினையினுடைய இருப்பையும் அந்த வினையை ஊட்டுபவள் இறைவன் அந்த சக்தி என்று அந்த 2 செய்திகளையும் அற்புதமாக இங்கே எடுத்துரைக்கின்றார். ஆக சக்தி தான் உலகத்தை ஈண்டு அகிலத்தை ஈண்டு நிர்வாகம் செய்து கொண்டிருப்பவள் சக்தி தான். ஆகவே முக்கியமான அந்த பணியை செய்து கொண்டிருப்பதனால தான் இறைவனுக்கும் நமக்கும் இடையில் அனைத்தையும் இயக்கி கொண்டிருப்பவள் சக்தி தான். அதனால தான் மாணிக்க வாசகர் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோபே. வானத்தை பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தில் வானத்தை பார்த்தீங்கன்னா மேலே எலும்பி இருக்கும், கீழே பீடம் இருக்கும், அதான் உயிர் பானசிவம். இடையில ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது என்னன்னா ஆவுடை, மிகப்பெரியதாக இருக்கும் அது, பறந்து விரிந்து சமமான அருளோடு இருக்கும் அது, வந்து இறைவனையும் உயிரையும் சேர்த்து வைக்கக்கூடிய சக்தியாக மிகப்பெரிய செயலாற்றல் சக்தியாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஆவுடை என்று சொல்லக்கூடிய அந்த அம்பாள். ஆகவே இந்த சக்தியை பற்றிதான் இன்று ஆணையின் நீக்கம் என்று நிற்கும் அன்றே என்ற அற்புதமான அந்த பகுதியை தான் சொல்கிறோம். முக்கியமாக நம்ம இன்னைக்கு பார்க்கறது என்னென்னா முற்றிலும் அம்பாளை தான் சிந்திக்கிறோம் என்பதை இங்கே நம்ம பார்த்து 2 சூத்திரம் 4 அதிகரணம். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே சாமி எப்படி இருப்பாருன்னா உலகத்தில்
நிமித்த காரணனாக இருப்பார். ஒரு பொருள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் மூன்று காரணம் நமக்கு முக்கியம். ஒன்னு முதல் காரணம், இரண்டாவது நிமித்த காரணம், மூணாவது துணை காரணம். அதாவது ஒரு பொருளை செய்ய வேண்டும் என்றால் ரா மெட்டீரியல் வேணும், அடுத்ததாக அந்த மெஷின் டை அச்சு வேணும், ரெண்டை இணைத்து செய்வதற்கு ஒரு ஆள் வேணும். அதாவது ஒர்க் பவர், அதாவது ரா மெட்டீரியல் பவர், மெஷின் பவர், மென் பவர் என்று நம்ம சொல்லுவோம் சயின்ஸில். அதையே சைவ சித்தாந்தத்தில் முதல் காரணம், நிமித்த காரணம், துணை காரணம் என்று நம்ம சொல்லுவோம். ஒரு பானை செய்ய வேண்டும், முதல் காரணம் மண், துணை காரணம் சக்கரம், சூரியன், தண்ணி, இதெல்லாம் துணை காரணம். துணை காரணம் நிறைய, அதே போல நிறைய பெரிவாக துணை காரணம் இருக்கிறது. ஆனால் நிமித்த காரணம் ஒரே புயவன், நிமித்த காரணம் ஒரே குரம். துணை காரணம் பல பிரிவுகளாக இருக்கிறது, தண்ணியாக இருக்கிறது, சூரியனாக இருக்கிறது, சக்கரமாக. முதல் காரணம் ஒன்னே ஒன்று தான், அது மண். நிமித்த காரணம் ஒன்னே ஒன்று, அது வந்து சிவம். துணை காரணம் ஒன்று தான், ஆனால் பல பிரிவுகளாக இருக்கிறது. அதே போல இங்கே உலகத்தை படைப்பதற்கு நிமித்த காரணமாக இறைவனும், முதல் காரணமாக மாயையும், துணை காரணமாக சக்தியும் இருக்கிறார். பல பிரிவுகளாக உலகத்தை நிர்மாணிக்க, அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்வதற்காக சக்தி பல துணை காரணம் பல பிரிவுகளாக பிரிந்து நின்று இந்த தொழிலை செய்கிறார். ஆகவே இந்த மேற்கோளுக்கு என்ன பொருள் என்றால், ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்ற அந்த அதிகரணத்துக்கு, இறைவனுக்கு சிற்சக்தியாக துணை காரணமாக சக்தி உண்டு என்பதை இந்த பிரமாணம் மூலம், உரிய பிரமாணங்கள் மூலம் நிறுவுவதுதான் இந்த அதிகரணத்துடைய நோக்கம். ஆக முந்தைய அதிகரணத்திலே இறைவன் ஐந்தொழில்களை புரிவான் என்று நம்ம சொன்னோம். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்று சொல்லி அந்த மறைத்தல் மற்றும் அருளல் வேறு எந்த சமயத்திலும் கூறப்படவில்லை, நம்முடைய சைவ சமயத்தில் மட்டும்தான் கூறப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். மூன்று விடயங்களை பிற சமயத்துக்கும் நம் சமயத்துக்கும் என்ன மூன்று விடயங்கள் வேறுபாடு என்றால், பிரதானமான வேறுபாடு பிற சமயங்களுக்கு நமக்கு முத்தியில அத்வைத கொள்கை, சுத்தா அத்வைதம், பிரிக்க முடியாத இரு பொருளின் கலப்பாக இருக்கும். பொருள் ரெண்டு தான், ஆனால் கலப்பில் ஒன்றாக இருக்கும், பிரிக்க முடியாத இரு பொருளின் கலப்பு. பொருள் ரெண்டு, தன்மை ஒன்றாக இருக்கும். என்ற ஒரு முக்கியமான விடயமும், ஐந்தொழில்களை இறைவன் ஆற்றுவான் என்ற அந்த விடயத்தையும் வேற எந்த சமயமும் சொல்லாது. அடுத்ததாக பல உருவம் கொள்வான் சிவபெருமான், வேற எந்த சமயத்திலும் இது சொல்லப்படவில்லை. உருவம் பல கொள்வான் என்றும் மூன்று முக்கிய பிரதான வேறுபாடுகளை நாம் போன குறிப்பில் சிந்தித்தோம். பிற சமயத்துக்கும் நம் சமயத்துக்கும் உள்ள முக்கியமான பிரதான வேறுபாடு இவை மூன்றும் என்பதை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இன்றைக்கு ஒரு கேள்வியை முனிவரை எழுப்புகிறார். இந்த அதிகரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இரண்டாவது அதிகரணத்தில் இருவினை இறைவனாக ஆணையால் வரும் ஆணையின சக்தி, இறைவனுடைய ஆணையால் வரும் என்பது கூறப்பட்டது. இருவினை இறைவனுடைய ஆணையால் வரும் என்று கூறப்பட்டது. அதனால் அவளும் முதல்வியாவாலோ, பெருமானுக்கு மேல வந்துருவாளோ அப்படின்ற ஒரு கேள்வியை, ஒரு ஐயத்தை எழுப்புறார். இறைவன் தானே ஐந்தொழில் நாயகன், இறைவன் தானே முழு முதற் கடவுள், எல்லாவற்றையும் சக்தி செய்வதால் ஒருவேளை இவள் முதல்வியா ஆவாளோ என்ற ஒரு கேள்வியை இவரே எழுப்புகின்றார். ஐயத்தை எழுப்பி அந்த ஐயத்துக்கு விடையாக கூறுகிறார்,
ஐந்தொழில் இறைவனுக்கே உரிய சிறப்பு இலக்கணம். அது சாமிக்கு மட்டும்தான்யா, வேற யார் கிடையாது. இங்கு சக்தி துணை காரணமாக இருப்பார் என்பதற்கு பிரமாணம் கூறும் இம்மேற்கோளாகும். சக்தி என்பவள் மண்பானை செய்யணும் அப்படின்னு எடுத்தோம்னா, சக்கரமாகவும் சூரியனாகவும் நீராகவும் இருக்கும் துணை காரணம் போல இருப்பாள். அவ்வளவுதான். முதல் காரணமாக மண் இருக்கும், துணை காரணமாக சக்தி. இவ்வாறாக பல பணிகளில் பிரிந்து நிற்கிறார். ஆனால் இறைவன் ஒருவன் நிமித்த காரணம். இந்த துணை காரணத்தையும் முதல் காரணத்தையும் இணைப்பவன் யார்னா சிவபெருமான். அதான் இங்க முக்கியமான நிலை. சிவபெருமான் தன்னுடைய ஆற்றலை தனக்கு துணையாக வைத்திருக்கிறான். ஆக துணை என்று சொன்ன உடனேயே அது முதல் அல்ல, இறைவன் தான் முதல். சக்தி துணை காரணமாக இருப்பால் இறைவனுக்கு துணையாக இருக்கிறாளே ஒழிய இறைவனுக்கு மேலாகிய முதல் காரணம் முதல் சக்தியாக இல்லை என்பதை இங்க இந்த பிரமாணங்கள் மூலம் பலவற்றில் எடுத்துக் கூறுவதுதான் இந்த அதிகரணத்துடைய நோக்கம். ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்று சொல்லி இதற்கு மெய்கண்டார் ஒரு மேற்கோள் நமக்கு அருளுகின்றார். இனி நீக்கமின்றி நிற்கும் அன்றே என்றது மேற்கோள். பிரிவில்லாமல் நீக்கமின்றி நிற்கும், பிரிவில்லாமல் இருக்கும். இது மேகண்டார் அருளியிருக்கிறார். முதல்வன் சிற்சக்தியோடு பிரிப்பின்றி சமவேதமாகிய த்ரோதான சக்தி வடிவாய் நிற்பார். சாமியோட பிரிப்பின்றி நிற்பார். சிவ 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 என்று பிரிப்பில்ல, பிரிக்க முடியாத அளவுக்கு பிரிந்துடும். மிளகாயும் காரமும் போல. எப்படி மிளகாயும் காரத்தையும் பிரிக்க முடியாத, பழத்தையும் சுவத்தையும் பிடிக்க முடியாத, பண்ணையும் மிசையும் பிரிக்க முடியாத, அதுபோல் சிவனையும் சக்தியும் பிரிக்க முடியாது. ஆனாலும் சிவமே முதல், சக்தி துணை காரணம், முதல்வனே நிமித்த காரணம் என்பதை இங்கே பிரமாணங்கள் மூலம் நிறுவுவதுதான் இந்த மேற்கோள் நம்மளுக்கு. சம்பந்தம் ரெண்டு போன வகுப்புல பார்த்தோம். சம்பந்தம் ரெண்டு, தாதான்மியம் அத்வைதம் என்று பார்த்தோம். தாதான்மிய சம்பந்தம் என்பது இறைவன் தன்னுடைய ஆற்றலில் இருந்து ஒன்றாயிருந்தவன் இரண்டாக மாறி ஒன்றாக நிற்கிறான். ஒன்றாயிருப்பவன் இரண்டாக மாறி ஒன்றாகவே நிற்கிறான், கூடி நிற்கிறான். தன்னுடைய ஆற்றலையே தன்னுடைய ஆற்றலோடையே கலந்து நிற்கிறான். அதன் அத்வைதம் சம்பந்தம் அப்படின்னா, இந்த இறைவன் சக்தி மூலமாக பிறபொருளிடத்திலே கலக்கிறான். பிறபொருள் என்ன? இறைவனுக்கு மாறா இருக்கிற பொருள் ரெண்டே ரெண்டு தான், உயிரும் பாசமும், பசு பாசம். ஆக சக்தி என்பவள் இறைவனோடு மட்டும் கூடியிருக்கின்ற நிலை, இறைவன் என்பவர் சக்தியோடு மட்டும் கூடுகின்ற இருக்கின்ற நிலை தாதான்மியம் சிவ. அதே அத்வைதமாக பிறபொருளோடு கூடி நிற்கின்ற நிலை ஏனம, பிறபொருளோடு யார் நாம, சிவைய நாம அப்படி சொல்றோம், பிறபொருளோடு கலந்திருக்கின்ற நிலை அத்வைத சம்பந்தம். ஆகவே சம்பந்தம் ரெண்டு, இந்த ரெண்டு சம்பந்தத்தையும் ஒன்று சேர்த்துதான் மந்திரம். தாதான்மியம் அப்படின்னா என்ன? தானாதல் ஒன்றன் இருமை, ஒன்றன் இருமை. ஒரு பொருள் இறைவன் ஒன்று, அவன் எப்படி பிரிகிறானா, தானே உருவாற்றால் இருவகைப்பட்டு பிரிப்பின்றி நிற்கு உரித்தவாறு. இறைவன் தான் ஒருவன் தான், அவன் ரெண்டா பிரிகிறான், பிரிஞ்சு ஒருவனா நிற்கிறான். தானே உருவாற்றல் இருவகைப்பட்டு பிரிப்பின்றி நிற்கு உரித்தாவது. இது தாதான்மிய சம்பந்தம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, எது நீக்கமின்றி நிற்கின்ற ஒரு பொருளோ அது சமவாயம். எது நீக்கமின்றி நிற்கின்ற பொருளோ அது சமவாயம்.
சமவேதம் என்றால் நிற்பதாகிய தொழி சமவேதம் ரெண்டும் ஒண்ணுதான். அத தாதான்மை இறைவனும் சக்தியும் சேர்ந்து செய்கின்ற அந்த பணி சமவேதம். ஆக தாதான்மியம் என்பது அபேதமும் இன்றி பேதமும் இன்றி. அபேதம்னா ஒரு பொருள், பேதம்னா ரெண்டு பொருள். ஒரு பொருளும் இன்றி இரு பொருளும் இன்றி இவ்விரண்டிற்கும் பொதுமையாய் நிற்பது எனப்படும். சிவா சக்தி என்பது ஒரு பொருளா? இல்ல. சிவசக்தி என்பது ரெண்டு பொருளா? இல்ல. ஒரு பொதுமையில் நிற்கும் ஒரு பொருள், இரு பொருளாகி ஒரு பொருள் நிற்கும். ஒரு பொருள் இரு பொருளாகி ஒரு பொருளாகி நிற்கும். எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பொருளும் இல்ல, ரெண்டு பொருளும் இல்ல, ஒரே பொருள் இரு பொருளாக ஒரு பொருளாகி நிற்கும். மிளகாயும் காரமும் போல ஒரு பொருள் தான், ரெண்டு விஷயம் அதுல இருக்கு, அவ்வளவுதான். அவன் ஏகம் அநேகம் இரண்டும் இன்றி. அவன் ஏகம்னா ஒண்ணு, அநேகம்னா பல அல்லது ரெண்டு. அவன் ஏகம் அநேகம் இரண்டும் இன்றி சர்வ வியாபியாய் நிற்றலாம். எல்லாத்திலையும் கலக்கக்கூடிய, எல்லாத்திலையும் வியாபித்து நிற்பான். சர்வ வியாபியாய் நிற்றலாம். அந்த வியாபகத்துக்கு பேர் என்ன? ஆழ்ந்து அகன்று நுணுக்கம். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே. என்னமா கட்டாயிடுச்சு? இருப்பான் பிரமாணம். பிரமாணம்னா நம்ம உதாரணத்தை வைத்து அளந்து பார்ப்பது பிரமாணம். முன்னர் மேற்கோளில் கூறிய பொருளை மீண்டும் வேறு ஒரு வகையில் வலியுறுத்தி கூறுதல் பிரமாணம். அதுக்கு பேர் என்ன? அனுவதித்தல் எனப்படும். அனுவதித்தல் என்ற ஒரு புது வார்த்தையை இங்கே குறிப்பிடுகிறார். ஏற்கனவே ஒரு ப்ரூஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, அதையே திருப்பியும் வேறு வகையில் இன்னொரு ப்ரூஃப் வச்சு அதை உணர்த்துதல் அனுவதித்தல் என்று பெயர். ஒன்றுக்கு மேற்பட்ட உதாரணங்களை சொல்லி மேலும் அதை வலியுறுத்துதல், அதுக்கு பேர் அனுவதித்தல். மேலும் முனிவர் விளக்குகின்றார். இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னா, சக்தி என்பவள் இறைவனுக்கு துணையாக நிற்கிறாள் எல்லா காரியங்களுக்கும் துணையாக. ஆனால் இறைவன் தான் முதல். சக்தி இறைவனுக்கு துணை காரணமாக இருக்கிறார், இறைவன் நிமித்த காரணமாக இருக்கிறார். இதுதான் கான்செப்ட். இதை நோக்கி தான் இன்னைக்கு பாடம் நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா உதாரணம் பொருள் எல்லாத்திலையும் இதுதான் இருக்கணும் நமக்கு. அப்போதான் இது புரியும். சக்தி என்பவள் எப்படி சக்தி இருக்கிறான்னா, பல பகுதிகளாக பிரிந்து நின்று தொழில் செய்கிறார். எப்படி சக்கரமாகவும் நீராகவும் சூரியனாகவும் எப்படி அந்த துணை காரணம் பிரிந்து நிற்கிறதோ ஒரு பானையை செய்வதற்கு, அதே போல சக்தி என்பவள் துணை காரணம் பல பிரிவுகளாக, கிரியாசக்தி ஆனசக்தி இச்சாசக்தி பல பிரிவுகளாக பிரிந்து நின்று இந்த உலகத்தை ஈண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவள் முதல் அல்ல, இறைவனே முதல் என்பதை இங்கே புரியும். இறைவன் தான் இரண்டாக தோன்றி ஒன்றாக நிற்கிறான் என்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதன் தாதான்ய சம்பந்தம். மேலும் முனிவர் விளக்குகின்றார், அனுபவித்தல் அப்படின்னா அது ரெண்டா பிரிக்கிறார். உடன்பாட்டு அனுமானம், எதிர்மறை அனுமானம். அனுமானம்னா பிரமாணம். பிரமாணத்தில் ஒரு வகை. பொருள் ஒன்றாதல் இரண்டாதல் இன்றி பொதுமையில் நிற்கும். ஒரு பொருள் இல்லை, இரண்டு பொருள் சொல்ல முடியாது, பொதுமையில் நிற்கும். அது உடன்பாட்டு அனுமானம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஞாயிறு தன் கதிரோடு தனது எல்லை அளவும் வியாபியாய் நிற்கும். அப்படின்னா என்ன? சூரியன் இருக்கு, சூரியன்லேருந்து ஒளி பிரியாமல் அதோடையே எல்லை அளவு போய்கிட்டே இருக்கும். அது எல்லை அளவு நிற்கும். சூரியனும் ஒளியும் பிரியவே பிரியாது. ஒரு பல்பை வச்சிட்டிங்க, லைட்டை போட்டிங்கன்னா பல்ப் எரியும், பல்ப்லேருந்து வெளிச்சம் வரும், பிரியுமானா பிரியவே பிரியாது. இதற்கு பேர் உடன்பாட்டு அனுமானம் என்று சொல்கிறார்.
அனுமதித்தல்ல. பொருள் ஒன்றாதல் இரண்டாதல் இன்றி சூரியன் ஒண்ணு ஒளி ஒண்ணுன்னு சொல்றதில்ல. ஆனா சூரியன் மட்டும்னு சொல்றதில்ல, ஒளி இருக்கு. ஒன்றாதல் இரண்டாதல் இன்றி பொதுமையில் நிற்கும், இது உடன்பாட்டு அனுமானம். ஆனா எதிர்மறை அனுமானம் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்படி? அதுக்கு குடம் ஏகதேச பொருள். குடம் வந்து ஒரு அறிவு இல்லாத பொருள், எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை இல்லை. எல்லா இடத்துலயும் அந்த குடம் இருக்குமானா? இல்லை. சூரியன்லேருந்து வர்ற ஒளி எல்லா இடத்துலயும் இருக்கும், ஆனா குடம் எல்லா இடத்துலயும் வியாபிக்குமானா? இல்லை. அந்த ஒரு இடத்தோட சரி, அது ஏகதேச பொருள், அறிவு இல்லை. அதுக்கு அறிவு இல்லை, அதனால வியாபிக்க முடியாது. அதை குடம் குடத்துட்டு அந்த இடத்துலே தான் இருக்கும். எந்த பொருள் பொதுமையில் நிற்பது இல்லையோ அது அது வியாபியாய் நிற்பதும் அன்று. அந்த பொருள் எல்லா இடத்துலையும் வியாபியாய் நிற்காது. அது உதாரணம் குடம். ஏகதேச பொருள் கூட ஒரு அறிவற்ற பொருள், எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை அதுக்கு கிடையாது. இப்போ எனக்கு இருக்கும், நான் வந்து வியாபகம், என் அறிவு வளர வளர என்னுடைய வியாபகம் வளரும். ஆனால் குடம் அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும் என் வியாபகம். ஆனால் ஞாயிறு இருந்தால் அந்த ஞாயிறுடைய ஒளி எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆகவே அனுமதித்தலை இரண்டாக பிரித்து முனிவர் சொல்றார், உடன்பாட்டு அனுமானம் என்றும் எதிர்மறை அனுமானம் என்றும். இப்ப புரிய வச்சுட்டு உடன்பாட்டு அனுமானம்னா என்ன? அதான் சிவமும் சக்தியும் பிரியாம இருக்கிறது, அதாவது சூரியனும் அந்த ஒளியும் போல. எதிர்மறை அனுமானம் இதுல பேருரையில விளக்குறார் சாமி. அந்த உடன்பாட்டு அனுமானம் எப்படி சூரியனும் ஒளியும் இருக்கிறதோ அது போல என்று விளக்கி வருகிறார். அதை விட்டார் இங்க வர்றார் பேருரை. எதுவும் மேற்கோளும் எதுவும் மேற்கோளும் தம்முள் அவினாபாவமாறு இங்கனம் கூறி காட்டி. இப்படியாக கூறி காட்டி ஏதுவை வலியுறுத்த எடுத்து காட்டு உதாரணவென்பா ஆசிரியர் அருளுகின்றார். மொத்தம் 82 எடுத்துக்காட்டு வெண்பா மெய்கண்டார் அருள் இருக்கிறார். அதுல 15வது எடுத்துக்காட்டு இரண்டாம் நூற்பாவில் இப்போ சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதான் இப்போ நம்ம இன்னைக்கு கருப்பொருள் என்னன்னா, சக்தி இறைவனுக்கு துணை காரணமாக இருந்து பணி செய்கிறான். இறைவனே முதல், அவன் தாதான்மிய சம்பந்தமாக இறைவனும் சக்தியும் ஒரு பொருள் தான். ஆனால் ரெண்டா பிரிகிறாங்க, திருப்பி ஒன்னா இருக்கிறாங்க, இரண்டும் இல்லாத ஒன்றும் இல்லாத இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த கருப்பொருளை சிந்தித்தால் தான் நமக்கு இந்த எடுத்துக்காட்டு. இறைவன் சக்தியுடன் கூடி சர்வவியாபியாயிருப்பான். இறைவன் சக்தியுடன் கூடி சர்வ அனைத்தையும் கடந்து சிவமாகவும் அனைத்திலும் கலந்து சக்தியாகவும் இருக்கிறான். அனைத்தையும் கடந்து சிவம், அனைத்திலும் கலந்து சக்தி, இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எங்கும் புலன் என்ற அளவை ஒன்று அன்று. எங்கும் புலன் எங்கும் உலம் என்ற அளவை ஒன்று அன்று. இரண்டு எனில் எங்கும் உலன் அன்று. வெற்று எவனும் அங்கன் அவை அவன் அன்று. இல்லை பொன்மொழிவோர் ஈசன் அவை உடமையாளாம் நான்கு. முனிவர் ஏன் இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவை அருளியுள்ளார் ஆசிரியர் என்கிறார். பொன் என்பது இங்கே சூரியனை குறிக்கக்கூடியது. சித்தாந்தத்தில் பசு பாசம் வியாபகம் உடையது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை, அதுக்கும் வியாபகம் இருக்கு. அவ்வாறு எனில் பசுவாசம் தம் தம் சக்திகளோடு தாதான்மியமாய் நிற்குமோ? இங்கே அது ஒரு கேள்வி. எப்படி இறைவனுக்கும் ஒரு வியாபகம் உண்டு, அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய சக்தியை வெளியில் எடுத்து எல்லா காரியங்களுக்கும் துணையாக வைத்திருந்து பணி செய்வது போல, இந்த பசுவும் பாசமும் தன்னுடைய அதற்குரிய சக்திகளை எடுத்துக்கொண்டு தாதான்மியமாய் இருக்குமோ என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த கேள்வியை இங்கே எழுப்பி அவ்வாறு இல்லை. ஏனென்றால் நம்ம பாடியிருக்கோம்,
உடையான் அப்படின்னா சிவபெருமான், சிவபெருமானுக்கு உடையான் என்று ஒரு பொருள், அம்பாளுக்கு உடையாள் என்று ஒரு பொருள் உண்டு. எதை உடையவன் சாமி அப்படின்னா, இரண்டு பொருள்களை தமக்கு உடைமைகளாக கொண்டவன். அவை உடைமையாலாம் நாம் அங்கு எடுத்துக்காட்டுவார், அவை உடைமையாலாம் நாம் அங்கு என்று முடிக்கிறார் எடுத்துக்காட்டுவார். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, பாசங்கள் இறைவனுக்கு உடைமை. இப்ப நம்ம பயன்படுத்துறோம் பாருங்க, உடம்பு, காரு, பங்களா, தோட்டம், துறவு, எல்லாரும் போறோம், பஞ்சபூதங்கள், இறைவனுக்கு இவையெல்லாம் உடைமை. அறிவற்ற பொருள் எல்லாம் சிவபெருமானுக்கு உடைமை. அறிவுடைய பொருளாகிய நாம் உயிர்களுக்கு அடிமை, அவ்வளவுதான். அதத்தைங்க சொல்ல வர, அவை உடைமை ஆளாம் நாம் அங்கு அப்படின்னா, இறைவனுக்கு ஒரு பொருள் அடிமையாகவும் ஒரு பொருள் உடைமையாகவும் இருக்கிறது. உலகத்தில் மூணே பொருள், இறைவன், பசு, பாசம். இறைவன் தலைவனாக இருக்கிறான், பசு அடிமையாக இருக்கிறது, பாசம் உடைமையாக இருக்கிறது. இவ்வளவுதான் இதனுடைய பொருள், கருப்பொருள். ஆகவே பதி மற்றும் பசுபாசம் வேற்றுமை இங்கே விளக்கப்பட்டது. எதுக்கு? தாராண்மிய சம்பந்தம் மற்ற பொருள்களுக்கு உண்டா, அததுக்குரிய உண்டானா? அவ்வாறு இல்லை. பதி தன்னுடைய ஆற்றலில் இருந்து வெளியே எடுத்து தனக்கு துணையாக வைத்திருக்கிறது, அவ்வளவே என்று சொல்லி தாராண்மிய சம்பந்தம். பசுவோ பாசமோ அவ்வாறு இல்லை என்று சொல்லி அவை இரண்டும் இறைவனுக்கு அடிமையாகவும் உடைமையாகவும் இருக்கிறது என்ற செய்தியை சொல்லி, கடவுள் ஒரு பொருளே, அந்த ஐயங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்வதுதான் பேருவே, கடவுள் ஒரு பொருளே அவன் இரண்டு தன்மையை உடையவன் என்பது இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவில் நிறுவப்பட்டது. அதாவது சிவம் சக்தி, கடவுள் உருவன் தான், அவன் ரெண்டா பிரிஞ்சு நிற்கிறான், அவ்வளவுதான். கடவுள் ஒரு தன்மை எனில் ஓரிடத்தில் தான் இருக்க முடியும். கடவுள் ஒரு தன்மை அப்படின்னா ஓரிடத்தில் தான் இருப்பான். இரண்டு தன்மை எனில் இரண்டு தன்மை உடைய பொருள் இரண்டாகி தன்னுள் வேற்றுமை உடையதாக இருக்கும். ரெண்டு பொருளாக மாச்சுன்னா அது வேற இது வேற. ஒரு குழந்தை பிறக்குது நமக்கு அப்படின்னா அது ஒரு இதில் போயிடும், இது ஒரு பொருள் வேறு பொருளாக போய்விடும். எனவே இவ்விரண்டு விதமாயின்றி ஒரு பொருளும் இல்லை, ரெண்டு பொருளும் இல்லை. இறைவன் பொருளால் ஒன்றாயும் தன்மையால் இரண்டாயும் உள்ள பொருள் பரம்பொருள், தன்மையாய் சிவசக்தி, அவ்வளவுதான், தன்மையாய் சிவசக்தி. பொருள் பரம்பொருள் ஒன்றே ஒன்று, தன்னுடைய தன்மையால் சிவசக்தியாக நிற்கிறார். உதாரணம், சூரியனும் அதுவும் ஒளியும் போல, சூரியனை விட்டு ஒளி பிரியாது, ஒளியை விட்டு சூரியன் பிரியாது. ஆனால் பொருள் ஒண்ணுதான், சூரியன் தான், தன்மையால் ரெண்டா இருக்கு. இந்த எடுத்துக்காட்டுக்கு விளக்கம் அதுல ஒரு வரி, எவற்று எவனும் அங்கன் அவை அவன் அன்று இல்லை அப்படின்னு எடுத்துக்காட்டு வெண்பாவில் ஒரு சொல், ஆ என்ற சொல் இல்லையாயின் மற்ற எழுத்துக்கள் இல்லாதவாறு போல, அம்மா அப்பா போடா வாடா இருங்க போங்க எதில் வேணாலும் ஆ இல்லாம எந்த சொல்லும் இல்லை. ஆ இல்லாமையால் மற்ற எழுத்துக்கள் இல்லாதவாறு போல, ஆக எவ்விடத்தும் உள்ள பொருள் இறைவன், ஆகவே அவன் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆக எவ்விடத்தும் உள்ள பொருள் இறைவன், அவன் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆக இறைவன்
வியாபி அல்லன் என்பது பொருந்தாது, வியாபக பொருள் அல்ல என்பது பொருந்தாது. உதாரணம் முனிவர், சூரியன் என்பது ஒரு பொருள், அதை ரெண்டா பிரிக்கிறோம், கதிரவன் கதிர், கதிரவன் என்பதை சிவமாக கொள்வோம், கதிர் என்பதை சக்தியாக கொள்வோம், அவ்வளவுதான். மேல பரம்பொருள் ரெண்டா பிரியுது, சிவசக்தி. இதுல சிவம் எப்படி இருக்குன்னா, பிற பொருளை விளங்காமல் தன்னையே விளங்கி நிற்கும், தன்னை மட்டும்தான் காட்டி நிற்கும், பிற பொருளோடு எடுத்து பத்தி பேசாத இருக்காது, அப்படியே தன்னை மட்டும் காட்டிக்கிட்டு அப்படியே பேரின்பத்தை மட்டும் கொடுத்துட்டு இருக்கும். இது பேர் சிவநடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திருவாசகத்தில் பார்த்தீங்கன்னா, சிவநடி என்று பொருள். அடுத்ததாக கதிர் சக்தி இருக்கும், அது பிற பொருளில் படிந்து அவற்றை காட்டும், பிற பொருளில் படிந்து அவற்றை விளக்கும், இது பேர் திருவடி என்று பொருள் அல்லது திருவருள் என்று பொருள். திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. நமக்கு ஒரு கேள்வி வரும், திருவடிக்கு போகணுமா சிவனடிக்கு போகணுமா அப்படின்னு. நாம திருவடிக்குள்ளதான் இருக்கிறோம், அம்பாளுடைய அனுக்கிரகத்தில் அம்பாளுடைய தொழிலுக்குள்ளே அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த திருவடிக்குள்ளாகத்தான் நாம இருக்கிறோம். ஆக அவருடைய அனுக்கிரகத்தில் உள்ள இந்த உலகத்தில் இருந்து கொண்டு யார் சிவபுராணத்தை பாடுகிறார்களோ அவர்கள் சிவனடிக்கு செல்வர் வல்லோரும் ஏத்த பணிந்து என்பதுதான் அந்த பாடலுடைய பொருள். ஆக பரம்பொருள் என்பவன் ஒருவன், அவன் இரண்டாக பிரிந்து நிற்கிறார் சிவமாகவும் சக்தியாகவும். அதிலே சிவம் என்பது பிற பொருளோடு கலக்காமல் அப்படியே தன்னுடைய தன்னையே காட்டி நிற்கும். சூரியன் என்பது ஒரு பொருள், அதை இரண்டாக பிரிக்கிறோம், கதிரவன் என்றும் கதிர் என்றும். கதிரவன் தன்னை மட்டும் காட்டி நிற்கும், கதிர் அனைத்தையும் காட்டி நிற்கும். இதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே சிவம் என்பது வேறு பொருளை நோக்காது, தன்னையே காட்டி நிற்கும், பேரின்பத்தை மட்டும்தான் அதுக்கு சொத்து, வேற எதுவுமே கிடையாது. சிவத்திட்ட போனா பேரின்பம் மட்டும், தன்னையே காட்டி நிற்கும். சிவம் வேறு பொருளை நோக்காது, பேரறிவே வடிவாய் நிற்கும், பேரறிவு பெருங்கருணை பேராற்று பேரின்பம் எல்லாம் பேரறிவே வடிவாய் நிற்கும், தன் இயல்பில் நிற்கும் போது அவனே சக்தியாக மாறுகிறான். மற்ற பொருளை அறிவித்து செயல்படுத்தியும் வரும் நிலையில் இதுவே இறைவனது இருதிறப்பட்ட தாதான்மியம் பிரிப்பின்றி நிற்கும் சம்பந்தம் எனப்படும். பரம்பொருள் ஒருவன், அவன் இரண்டாக பிரிகிறான் சிவமாகவும் சக்தியாகவும், நாதம் விந்து. அதே நாதம் தன்னையே காட்டி நிற்கும், விந்து அனைத்தையும் காட்டி நிற்கும். சக்தி என்பவள் அனைத்திலும் கலந்தும், சிவம் என்பவள் அனைத்தையும் கடந்து நிற்பான். ஆக இதுவே இறைவனது இருதரப்பட்ட தாதான்மியம் பிரிப்பின்றி நிற்கும் சம்பந்தம், இறைவன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொண்ட சம்பந்தம். பிறவியலிடத்தில் கலந்த அதுக்கு பேர் அத்வைத சம்பந்தம், அது தனி. இப்ப சொல்றது தாதான்மிய சம்பந்தம், தனக்கு தானே மிளகாயும் காரணமும் போல. இறைவன் குணி என்றால் இறைவி குணம், மிளகாயும் காரம் எப்படி பிரிக்க முடியாது. இக்கருத்து சித்தாந்த சாராவழியனும் வடநூலில் இரண்டாம் சுலோகத்தில் கூறப்பட்டுள்ளது என்று முனிவர் கூறுகிறார். மேலும் அவர் சக்தியினுடைய செயல்பாடுகளை பல பக்கங்களிலே விரித்து, பெருமளவில் விரித்து உணர்த்தி அவர்கள் இருக்கிறார். இங்கே நாம் சுருக்கமாக அதை தொகுத்து, சக்திக்கு மட்டும் பல நூறு பக்கங்களை சுவாமிகள் அருள் இருக்கிறார். அதில் சக்தியின் செயல்பாடுகளை நாம் அவ்வளவு படித்து ஒரு சுருக்கமாக இங்கே கொண்டு வந்திருக்கோம்.
சக்தியுடைய செயல்பாடுகளை ஒரு உதாரணத்தில் நம்ம வச்சு பேசுகிறோம். சக்தி தீ என்று வைத்துக் கொள்வோம், சக்தி தான் தீ என்று வைத்துக் கொள்வோம். தீக்கு ரெண்டு நிலை இருக்கிறது, தீக்கு ரெண்டு நிலை. பொருள்களை எரிக்கும் போது சுடுமாற்றலாகவும், விளக்கெரித்து வெளிச்சம் காட்டும் பொழுது ஒளியாற்றலாகவும், உணவை சமைக்கும் போது அடுமாற்றலாகவும், அடுப்படி ஆற்றலாகவும், அடும்படி அடுமாற்றலாகும். சக்தியினுடைய செயல்பாடுகளை தீயை வைத்துக் கொண்டு சொல்கிறார், நெருப்பை வைத்துக் கொண்டு. பொருள்களை எரிக்கும் போது அதற்கு சுடுமாற்றல், விளக்கு எரியும் போது அதற்கு ஒளியாற்றல், உணவை சமைக்கும் போது அதுக்கு அடுமாற்றல். ஒரே தீ தான், மூணாம் பிரியீடு என்பது போல சக்தி ஒன்றே, அதன் செயல்பாட்டால் பல பெயரில் வழங்கப்படுகிறது. நான் தான் சொன்னேன், துணை காரணம் அப்படின்னு ஒரு பேர்ல வைக்கிறோம். ஆனால் அது மண் பானை செய்யும் போது சக்கரமா இருக்குது. அடுத்ததாக சூரிய ஒளி காய வைக்கிறோம், தண்ணி மண்ணை பெசைறதுக்கு தண்ணி, அப்புறம் கையில் அந்த பானையை வடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேடு மாதிரி வச்சு அப்படி தேய்ப்பாங்க, அப்புறம் வெட்டுவாங்க, எல்லாமே துணை காரணம். காய வைக்கிறதுக்கு ஒரு பேப்பரில் வைப்பாங்க, அது துணை காரணம். துணியை வச்சு துடைப்பாங்க, அது துணை காரணம். பெயிண்ட் அடிப்பாங்க, அது ஒரு துணை காரணம். அவ்வளவு துணை காரணங்கள். ஒரு குயவன் ஒருத்தந்தான் நிமித்த காரணம், முதல் காரணம் மண். ஆனால் துணை காரணம் நிறைய பிரிவுகளாக பிரிந்திருப்பது போல, ஆகவே உலகுக்கு முதற் காரணம் மாயையாக இருந்தாலும் இறைவன் நிமித்த காரணமாக இருந்தாலும் சக்தி துணை காரணமாக பல பிரிவுகளாக இருந்து பணி செய்கிறார். ஆனால் பொருள் ஒன்று, எப்படி தீ, ஒரு தீ பொருள்களை எரிக்கும் போது சுடு ஆற்றலாகவும், விளக்கு எரியும் பொழுது ஒளி ஆற்றலாகவும், உணவை சமைக்கும் போது அடு ஆற்றலாகவும் இருக்கிறதோ, அதே போல சக்தி ஒன்றுதான், அதன் செயல்பாட்டால் பல. அம்பாள் ஒரு தான், நம்ம கோயிலுக்கு போனால் அவங்களுக்கு பேர் அம்பாள் என்றும், உருப்படியாக சொன்னால் அதற்கு பேர் அம்பாளை திருவடி என்றும், வீட்டுக்கு அதே அம்பாள் வந்தால் குருநாதர் என்றும், வீட்டுக்கு அதே அம்பாள் வந்தால் அவர் குருநாதர் என்றும், ஆகவே ஞானத்தில் சொல்லும் பொழுது அது ஞானம் என்றும், திருவருள் என்றும், இப்படி நாம் பல பேர் வைக்கிறோம். அவ்வளவு சக்தி தான், இடத்துக்கு தகுந்த மாதிரி சக்திக்கு திருவருள் என்றும், திருவடி என்றும், குருநாதர் என்றும், இப்படி என்னென்ன எந்த இடத்துல கோயிலுக்கு போனால் அம்பாள் என்றும் இப்படி நாம் பேசுகின்றோம். அதுபோல சக்தி பல வடிவுகளில் இருந்தால் சக்தி ஒருவள் தான். அடுத்ததாக பல வகைப்பட்ட சக்தி பெயர்கள் குறிப்பிட்டு இவற்றுள் முதன்மை உடையது பஞ்சசக்திகள் என்று குறிப்பிடுகிறார். நிறைய சக்திகளுடைய பெயரை நிறைய வரிசைப்படுத்துகிறார், அதுக்குன்னே 100 பக்கங்கள் சுவாமிகள் அருளியிருக்கார். நாம் முடிந்த வரைக்கும் அதை சுருக்கமாக சொல்லி சக்தியினுடைய செயல்பாடுகளை சொல்லி, இங்கே முக்கியமாக பிரதானமாக 5 சக்திகளை குறிப்பிடுகிறார். இறைவனிடமிருந்து முதல்ல தோன்றியது பராசக்தி, ஆதி பராசக்தி என்று நம்ம சொல்லுவோம். தன்னுடைய 8 குணங்களிலே 7வது குணமாகிய கருணையிலிருந்து தோன்றியதான் இந்த சக்தி. அப்ப சக்தினாலே கருணை வடிவு, எல்லா உயிர்களுக்கும் சமமாக கருணையை சேர்ந்து கொள்ள சக்தி. அதனால ஆவுடை பார்த்தீங்கன்னா அப்படி பரவல சமமா இருக்கும். ஆகவே இறைவனிடமிருந்து முதலில் வெளிப்பட்ட ஆற்றல் பராசக்தி, இதைத்தான் சைவ சித்தாந்தத்திலே சுத்த சிவம் என்று சொல்வார். இதான் பராசக்தி, சைவ சித்தாந்தத்தில் அதை பார்த்தீங்கன்னா சுத்த சிவம் என்று சொல்வார். கோயிலுக்கு போனீங்கன்னா இதைத்தான் அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்கின்ற அகிலாண்டேஸ்வரி என்று சொல்வார்கள். இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் அவ்வளவு. பஞ்சசக்திகள் 5 பிரதானம் என்று முனிவர் குறிப்பிடுகிறார். இதுக்கு பேர் பராசக்தி. முதலில் சிவதத்துவத்தில் ஆதன் ஆதாரமாய் சிவபெருமான் தன்னளவில் நிற்கும் போது, இந்த சிவசக்தி, இந்த அந்த சிவதத்துவத்தில் தோன்றிய 5 சக்திகளுக்கும் அந்த 5 தத்துவங்களுக்கும், நாதம் இந்து சதாக்கியம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்ற 5 தத்துவங்களும் ஆதாரமாயிருப்பதுதான் இந்த ஆதி பராசக்தி. இதுதான் சைவ சித்தாந்தத்தில் சுத்த சிவம் என்று சொல்கிறோம்.
சிவதத்துவத்தில் அதன் ஆதாரமாய் சிவபெருமான் தன் அளவில் நிற்கும் போது சாமி தன்னிடமிருந்து ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகிறார். அதுதான் பராசக்தி, அதுதான் சுத்த சிவம். அது மாயையோடு கலந்து இந்த சிவதத்துவங்கள் ஐந்தை உற்பத்தி செய்கிறது. சுத்தமாயா போகணும், அது பேர் சுத்தமாயா உலகம். அப்ப முதல் சக்தி பஞ்சசக்தியில் பராசக்தி தான் இறைவனுள் நேரடியாக தோன்றிய சக்தி ஆதி பராசக்தி. ஆதி என்று சொன்னாலே துவக்கம் என்று பொருள். அனாதி என்றால் தோற்றம் ஒடுக்கம் இல்லாதது, தோற்றக்கேடு இல்லாதது, அதுதான் பரம்பொருள். ஆதி என்று வந்துவிட்டாலே இது ஒரு நாள் பரம்பொருளோடு கூடும் என்று பொருள். எதிலிருந்து வந்ததோ அதுல போய் கூடும். அனைத்து உலகங்களும் முடுங்கும் பொழுது, அனைத்து சக்திகளும் முடுங்கும் போது இந்த ஆதிசக்தியோடு ஒடுங்கிவிடும். ஆதிபரா இந்த ஆதிசக்தி பரம்பொருளோடு ஒடுங்கும் என்பதுதான் பொருள். ஆகவே இறைவனிடமிருந்து தோன்றிய அந்த முதல் சக்தி எதுனா ஆதி பராசக்தி. ஏழாவது குணமாகிய கருணையிலிருந்து தோன்றியது. ஆகவே இரண்டாவது திரோதானம், பிற பொருள்களோடு கலக்கும் பொழுது இதுவரை கலக்காத சக்தி இது ஆதி பராசக்தி. கலந்தவுடன் அதற்கு பேர் துரோதான சக்தி என்று பொருள். உயிரோடும் சடத்தோடும் எப்ப கலக்குதோ அப்ப அதுக்கு பேர் துரோதான சக்தி என்று பொருள். இரண்டு துரோதான் பாசங்களை செயல்பட செய்து உயிர் அறிவை மறைப்பதால் துரோபவம் அல்லது மறைப்பு சக்தி என்றும் இதற்கு பொருள். இதை ஆதிசக்தி என்றும் கூறுவர். ஆதி பராசக்தி வேற, ஆதிசக்தி வேற. துரோதானம் பாசங்களை செயல்பட செய்து பிற பொருளோடு கலக்கும் போது அது துரோதானம் ஆயிடுது. நம நான் பாசங்களை செயல்பட செய்து, ஏன்னா பாசங்களை செயல்படாம அதை இயக்காம என்னுடைய அறிவு விளக்கம் பெறாது. என்னுடைய அழுக்கை, என் சட்டையில் இருக்க அழுக்கை நான் போக்கணும் அப்படின்னா அந்த சோப்பானது அழுக்கோட கலந்தால் ஒழிய அந்த இதை போக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆற்றலுடைய அந்த சக்தி என்னுடைய அழுக்கு கலந்து அழுக்கை வெளியேற்றுகிறான். எவ்வளவு பெரிய கருணை. நம்மளா இருந்தால் அழுக்கு பக்கத்தில் போவோமா? போகவே மாட்டோம். துரோதான சக்தி என்று பேர். பாசங்களோடும் கலக்கின்ற நிலை. அடுத்ததாக இச்சாசக்தி. இச்சாசக்தி என்பது விளைவு ஆற்றல். உயிர்களுக்கு அருள் பாலிப்பதே இதனுடைய நோக்கம். கோயிலில் சதாசிவம் இருக்கு பாருங்க, லிங்கம், லிங்க வடிவம், இதுதான் இச்சாசக்தி என்ற பெயர். இதைத்தான் அருள் சக்தி அல்லது அருள் ஆற்றல் என்கிறோம். இவங்களுக்கு ஒரே வேலை உயிர்களுக்கு அருள் பாலிப்பது தான், இதுதான் இச்சாசக்தி. விளைவு ஆற்றல் என்று பெயர். உயிர்களுக்கு அருள்பாலிப்பதே இறைவன் விளைவு. உயிர்களுக்கு அருள்பாலிக்கிறது மட்டும்தான் அவனுடைய செயல், கெடுக்கிறதெல்லாம் அவனுடைய செயலே கிடையாது. அந்த அருள்பாலிக்கிறதுக்காக என்னென்னலாம் செய்யணுமோ, டாக்டர் கத்தி எடுத்து நோட்டுட்டாலும் அது கருணையே, மாத்திரை கொடுத்தாலும் கருணையே, நல்லா இருக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னாலும் கருணையே, எல்லாமே கருணை தான். நல்லது கெட்டது எது செய்தாலும் இறைவனுக்கு ஒரே ஒரு விஷயம்தான் கருணை. இறைவனுடைய ஒரே ஒரு விருப்பம் உயிர்களை தன்வசம் கொண்டு வர வேண்டும். அதான் விளைவு ஆற்றல். உயிர்களுக்கு அருள்பாலிப்பதே இறைவனுடைய விளைவு, அது மட்டும்தான் அவருக்கு விருப்பம். ஆகவே அதை அருள் ஆற்றல் என்று சொல்கிறோம். இதுவரைக்கும் பஞ்சசக்தியில பராசக்தியை பார்த்தோ, அது இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட எதிலும் கலக்காத நிலை இருக்கக்கூடிய அதி பராசக்தி. அடுத்ததாக பிற பொருள்களை கலப்பதற்காகவே அது துரோதான சக்தியாக மாறுகிறது. அடுத்ததாக இச்சாசக்தி பார்த்தோம். இப்ப ஞானசக்தி. ஞானசக்தி அப்படின்னாலே நாதம், அதைத்தான் ஞானசக்தி என்று கூறுகிறோம். அறிவு ஆற்றல். உயிர்கள் எவ்வாறு கடைதேற்றுவது என்று அறிவதே இதன் தொழிலாகும். எப்படியாவது ஞானத்தை வழங்கி உயிர்களை கடைதேற்ற வேண்டும் என்பதே இந்த சக்தியினுடைய தொழில் ஆகும். ஞானசக்தி. கிரியாசக்தி, செயலாற்றல் என்று பொருள். எப்படியாவது ஞானசக்தி ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அதை வைத்துக் கொண்டு அதிபயங்கரமாக செயல் சக்தியாக செயல்பட்டு இறைவனை அடைய வேண்டும் என்ற நோக்கம். இப்போ கோயிலுக்கு போகிறோம், மூலவர் இருப்பார், அவர் தான் இச்சாசக்தி என்று பெயர். இடது பக்கம் ஒரு விநாயகர் இருப்பார்,
அவர் தான் ஞான சக்தி என்று பெயர். முழு முதல் கடவுள் நாதம் என்று பொருள். இந்தாண்ட வலது பக்கம் ஒரு முருகன் இருப்பார், அதுக்கு பேரு கிரியாசக்தி என்று பெயர், அதுக்கு பேரு பிந்து என்று பெயர். வெளியில் இருக்கிற விநாயகருக்கு பேரு நாதம், வெளியில் இருக்கிற முருகனுக்கு பேரு பிந்து. அதாவது ஞான சக்தி கிரியாசக்தி. ஞான சக்திக்கு வாகனமாக எதை வச்சிருப்பாங்கன்னா மூஞ்சூறு வச்சிருப்பாங்க. கிரியாசக்திக்கு வாகனமாக எதை வச்சிருப்பாங்க அப்படின்னா மயில் வச்சிருப்பாங்க. ஆகவே ஞான சக்தி மிக குறைவாக கிடைக்கும், ஆனால் பலவற்று இழந்தவுடன் தான் கிடைக்கும். ஞான சக்தி பார்த்தீங்கன்னா விநாயகர் உருவம், இந்த உலகத்து உருண்டையிலிருந்து நீ மீண்டு வரணும்னா அவர் முகத்தை காட்டுறாரு, ஓங்காரத்தின் வடிவாக அந்த தும்பிக்கை வைத்த காட்டுறார். தும்பிக்கையால் ஓங்காரத்தின் வடிவாகத்தான் நீ இந்த உலகத்தை விட்டு நீங்க முடியும் என்ற அரிய பொருளை, ஞான பொருளை நமக்கு விளக்குகின்றார் ஞானகாரகன் வெளியில் இருக்கிற விநாயகர். பக்கத்தில் இருக்கிற முருகன் மயில். ஞானம் எப்பொழுது கிடைத்ததோ அதிவேகமாக செயல்பட்டு இறைவனை அடைய வேண்டும், உள்ளே இருக்கிற இறைவனை அடைய வேண்டும். ஆகவே நாகம் பாதி விந்து பாதி சேர்ந்ததுதான் உள்ளே இருக்கக்கூடிய மூலவர். அது முதலில் தோன்றிய பாதி பராசக்தியிலிருந்து முதலில் தோன்றிய அந்த ஞான சக்திக்கு தான் முதல்ல நம்ம தீபாரணை காட்டுவோம். முழு முதல் அதை முதலில் தோன்றியவன் என்பதற்காக. உள்ளே விநாயகர் இருக்கலாம், அது முருகன் இருக்கலாம், அது வேற பிரச்சனை, அது மூலவர் தான், அது அருள் சக்தி தான், இச்சா சக்தி தான். உள்ளேயும் விநாயகர் வெளியிலேயும் விநாயகர் இருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய விநாயகர் தான் நாதம், உள்ளே இருக்கக்கூடியவர் மூலவராக இருக்கக்கூடிய விநாயகர் வந்து இச்சா சக்தி என்று சொல்லக்கூடிய அருள் சக்தியாக இருக்கக்கூடியது தான். ஆகவே இங்கே பிரதானமாக சக்தி என்பவள் ஐந்தாக பிரிந்து நிற்கிறார். பிரதான பஞ்சசக்தி என்று இதற்கு பெயர். ஒன்று பராசக்தி என்று பார்த்தோம், இரண்டு துரோதான சக்தி, பராசக்தி என்பவள் பிற பொருளோடு கலக்காத நிலை சுத்த சிவம் என்றதற்கு பெயர். துரோதானம் என்பது பிற சக்திகளோடு கலந்த நிலை துரோதானம், பிற சக்தி என்ற பிற பொருள்களோடு கலந்த நிலை துரோதானம். இச்சா சக்தி என்பது ஞானத்தை உயிர்களுக்கு வழங்கக்கூடியது, அருளை வழங்கக்கூடியது, அருளை வழங்கக்கூடியது இச்சா சக்தி. ஞான சக்தி என்பது ஞானத்தை வழங்கக்கூடியது, கிரியாசக்தி என்பது செயலாற்றலை வழங்கக்கூடியது உயிர்களுக்கு என்று சொல்லி பஞ்சசக்திகளை பார்த்து மேலும் நிறைய சக்திகளை என்னுடைய பெயர்களை முனிவர் அவர்கள் குறிப்பிடுகிறார். தத்துவத்தின் வகையில் பார்க்கும் பொழுது சதாசிவ சத்துவத்தில் நம்ம பார்த்தோம்னா ஐந்து முகங்களை சிவபெருமானுக்கு நாம் பார்க்குறோம். அதில் ஈசான முகம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் என்று ஐந்து முகங்களை நாம் இறைவனுக்கு பார்க்கிறோம். கூடுதலாக ஒரு முறம் முகம் அதோ முகம், அது சக்தி ரூபம்தான், அது அதோ முகம் என்பது. ஆக இங்கே ஐந்து முகங்களுக்கு சக்தியினுடைய பெயர்கள் ஐந்தாக இருக்கிறது. ஈசானத்துக்கு ஈசானி சக்தி என்றும், தத்புருடத்திற்கு பூரணி சக்தி என்றும், அகோரத்துக்கு ஆத்தி சக்தி என்றும், வாமதேவத்துக்கு வாமை சக்தி என்றும், சத்யோசாதத்துக்கு மூர்த்தி சக்தி என்றும் ஆக இந்த மாதிரி பிரித்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இவை வடமொழியில் அட்ட திரிம சக்த கலை என்று பெயரிடுகிறார்கள். அட்ட திரிம சக்த கலை என்பர் என்று சுவாமிகள் அருளி. இவை தவிர மேலும் பல சக்திகளின் பெயர்களை கொடுக்கிறார். படைத்தலுக்கு ஆரணியாகவும், காத்தலுக்கு ஜனனியாகவும், ஒடுக்குதலுக்கு உரோ தைத்திரியாகவும், இப்படியாக சக்தி பலவாறாக பிரிந்திருந்து உயிர்களுக்கு ஞானத்தை வழங்கி கிரியையை வழங்கி அவருக்கு அருள் பாலிக்கின்ற இச்சையை செய்கிறாள் என்பதை சொல்லி மேலும் நம்ம பார்த்தோம்னா இந்த என்ன பொருளா அந்த இந்த அத்துவாக்கள் ஆறில் பார்த்தீங்கன்னா கலைகள் ஐந்து என்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கீழே மண் தத்துவத்துக்கு ஒரு கலை, அதற்கு மேலே மண் தத்துவத்துக்கு நிவர்த்தி கலை என்றும், அதற்கு மேலே இருக்கக்கூடியதுக்கு பிரதிட்டா கலை என்றும், அதற்கு மேலே போனீங்கன்னா இந்த மகேஸ்வரர் ஈஸ்வரர் அந்த இதுக்கெல்லாம் அந்த வித்யா தத்துவங்கள் இருக்கிற இடத்துக்கு வித்யா கலை என்றும், அப்புறம் மகேஸ்வரம் அந்த ஈஸ்வரம் அந்த இதுக்கெல்லாம் போனீங்கன்னா சதாக்கியம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா சாந்தி கலை என்றும், நாதம் இந்து இருக்கக்கூடிய இடத்துல சாந்தி அதீத கலை என்றும் சக்தி இவ்வாறாக பலவாறாக பிரிந்து பணி செய்கிறார். அவ்வளோதான், அகிலத்தை ஈண்டு உலகத்துக்கு தேவையான அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறார். இதில் சக்தி எத்தனை வகையாக இருந்தாலும் அதை மூன்றாக பிரித்து விடுகிறார்கள். லயம் போகம் அதிகாரம் என்று மூன்றாக பிரிக்கிறார்கள். சக்தி எத்தனை வகையாக வேணாலும் இருந்துட்டு போகுது. அதில் லயம்
அந்த லயம்னா தன்னி இயல்பு. லயத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க, தன்னி இயல்பு என்றும் பொது இயல்பு என்றும். ஆகவே அதுல தன்னி இயல்புல பரமசிவன் சூக்கும வடிவாக இருக்கிறார். பொது இயல்பில் லயசிவன் எப்படி இருக்குன்னா தூள வடிவாக இருக்கிறது. அதுல மேற்கண்ட இருவகை அந்த தூள சூக்கும வடிவத்தில் சிவம் சக்தி பரநாதம் பரவிந்தாகவும், தூள வடிவத்தில் சிவம் சக்தி அபரநாதம் அபரவிந்தாகவும், இவை நாளும் அருவ நிலையில் இருப்பதனால். நவந்தரு வேதத்தில் இந்த நாளும் அருவ நிலை நாம் பார்த்துருக்கோம். பாமன் சாமிகள் பாடுவார், அருவம் ஒரு நான்காகி உருவம் ஒரு நான்காகி அப்படி பாடுவார். அப்புறம் அறை இரண்டும் என்று அங்கே குறிப்பிடுவார் பாம்பன் சுவாமிகள். இது நவந்தரும் பேதமாக பரசிவத்திலிருந்து ஒன்பது சக்திகளாக அந்த பிரிந்த நிலையை இங்கே பார்க்கின்றோம். ஆகவே லயம் பார்த்தோம், இப்போ போகம். போகம் என்ற நிலை என்பது சதாசிவம், உயிர்களுக்கு அருள்பாலிக்கின்ற நிலை, சதாசிவ நிலை. உயிரை கேவலத்திலிருந்து மீட்டு உலகை மீண்டும் தோற்றுவிக்க அருள்பாலிக்கும் நிலை. தூள இச்சா கிரியா ஞானங்களோடு கூடி இருவகை மாயங்களிலிருந்து இருவகை உலகை தோற்றுவிக்க முற்படுவன். அதை கீழே இருக்கக்கூடிய உலகை தோற்றுவிப்பான், அதாவது அசுத்த மாயா உலகம், பிரகிருதி மாயா உலகம், இதெல்லாம் தோற்றுவிக்க முற்படுவான் என்று சொல்லி. இது சூக்கும தூள ஐந்தொழிலுக்கு பொதுவாக இடையே நின்ற நிலையாக இருக்கும். எதுன்னா போகம். ஆதலால் இதுக்கு நிற்கல சகலம் எனப்படும். நிற்கலம்னா அருவுருவம், சதாசிவம்னாலே அருவுருவம் தான், லிங்க வடிவம் அருவுருவம் தான். உருவத்துக்கு என்ன நடராஜர் நம்ம சக்தி இதெல்லாம் சொல்றோம், இது உருவம். லிங்க வடிவம் அருவுருவம், உருவம் மாதிரி இருக்கும், உருவம் இல்லாத மாதிரி இருக்கும். நெருப்பெல்லாம் அருவுருவம், ஆனா அருவம் என்பது கண்ணுக்கு தெரியாது, புலப்படாது, அது நிக்கலம் என்று பெயர். இங்கே நிக்கல சகலம் அரு உருவம் என்பது இதன் பொருள். அடுத்ததாக மூன்றாவது நிலை அதிகாரம் என்று பொருள். மூன்றாவது நிலை அதிகாரம், லயம் போகம் அதிகாரம், இப்போ மூன்றாவது நிலையை நம்ம பார்க்கிறோம். இதுதான் நம்ம படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் இந்த நிலையெல்லாம் இதில் தான் வருது. மகேஸ்வர உருவமெல்லாம் இந்த நிலையில் தான் வருது. நாம் பார்க்குறோம், கோயிலுக்கு போகிறோம், சாமியல் நடராஜர்லாம் பார்க்குறோம், படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் அதிகார நிலை, செயல்படுத்தும் நிலை. மகேஸ்வர உருவமுடையது, இதுக்கு பேர் சகலம் என்று பெயர். பழிபடுத்து போகிறலாம் சகலம் என்று பெயர். அந்தலாம் இல்லை, இந்தலாம் நிக்கலம், நிற்கல சகலம், சகலம் என்று இதற்கு பெயர். லயம் போகம் அதிகாரம் என்று பெயர். அனைத்து சக்திகளும் இந்த மூன்று நிலைகளிலே அடக்கி அதை பற்றி விளக்குவதுதான் இந்த பகுதி. இங்கு அதிகார நிலை என்பது சதாசிவம் சுத்த மாயையிலிருந்து சுத்த உலகங்களை தோற்றுவித்து தொழில்படுத்துகின்ற நிலை சூக்கும அதிகாரம் எனப்படும். இங்கு தூள ஐந்தொழில் செய்வதால் உருவமுடையது. ஆகவே இந்த நிலையில தூள அதிகார நிலை. இதுவரையில் சுத்த உலகங்களை நிலைநிறுத்தும் சிவபெருமானே அந்த அந்த தொழில்களை செய்வான். இப்பொழுது அசுத்த மாயை பிரகிருதி மாயை தொழில்படுத்தும் காலத்து தானே செய்யாது தனது அருள் பெற்ற அனந்தேஸ்வரர் உருத்திரமாலயன் ஆகியோரை ஏவி ஐந்தொழில் புரிவார். இதுவரை தானே செய்த சிவபெருமா இப்பொழுது விஞ்ஞானகலர் ஆன்மாவாக இருக்கக்கூடிய பிரம்மா விட்டுணு உருத்திரர் அனந்தேஸ்வரர் நவகிரகங்கள் இவைகளையெல்லாம் வைத்து ஐந்தொழில் புரிகிறான் என்று இங்கே சொல்லி, மேற்கண்டவாறு சிவமும் சக்தியும் உயிர்கள் மாட்டு செய்யும் அருள் செயல்கள் அதை ரெண்டா பிரிக்கிறார். சிவபெருமான் தானே செய்கின்ற ஒரு அருட்செயல், பிறரை ஏவி செய்கின்ற அருட்செயல். இப்போ தக்கனுடைய யாகத்தை தானே செய்தானா? இல்லை, யா வீரபத்திரர் அனுப்பினார்,
பிறரை வைத்து செய்தார். அதே போல பார்க்கடலை கடையும் போது விடம் வெளியிலே வருகிறது, அழகால விஷம் வெளியே வரும். தானே செய்தானா? இல்ல, சுந்தரர் நடந்தார். அதுபோல சிவபெருமா நேரே செய்கின்ற அருள் செயல், தன்னுடைய அருள் பெற்றவர்களை வைத்து செய்கின்ற அருள் செயல், ரெண்டாக பிரிக்கிறார். அது ரெண்டு பக்கமா பிரிச்சு ஒரு பக்கத்தை சம்பு பக்கம் என்றும் இன்னொரு பக்கத்தை அணுபக்கம் என்றும் பிரிக்கிறார். சம்பு பக்கம் என்பது சிவபெருமா தானே செய்கின்ற அருள் செயல், நேரடியாக செய்கின்ற அருள் செயல், அந்த பக்கம் சம்பு பக்கம். அடுத்த பக்கம் அணுபக்கம், சிவபெருமான் ஆணையின் கீழ் அருளாளர்கள் செய்கின்ற செயல், அருள் செயல். அங்க செம்பு பக்கம் என்பது சூக்கும நிலையில் இருந்த மகேசன் செய்கின்ற செயல்களை எல்லாம் செம்பு பக்கம் என்றும், தூள நிலையில் அனந்தேஸ்வரர், நம்ம ஊருத்திரர் இவங்களெல்லாம் வைத்து செய்கின்றதெல்லாம் அணுபக்கம் என்றும் பிரிக்கிறோம். ஆக இறைவனுடைய அருட்செயலை ரெண்டு பக்கமாக பிரித்து, ஒரு பக்கம் செம்பு பக்கம் என்றும் மற்றொரு பக்கம் அணுபக்கம் என்றும், தானே செய்கின்ற பக்கத்தை ஒரு பக்கமாகவும், அருளாளர்கள் வைத்து செய்கின்ற செயலை மறுபக்கமாகவும் அணுபக்கமாகவும் வைத்து இங்கே முனிவர் பிரிக்கின்றார். இந்த நூற்பாவில் நாலாம் அதிகரணத்திலே, அதிகரணம்னா நம்ம பார்த்தோம், அதில் ஐந்து பிரிவுகள் இருக்கும். மேற்கோள், மேற்கோளில் ஏற்படும் ஐயம், அதுக்கு பிரசமயத்தார் சொல்லும் கருத்து, இது மூணு சேர்ந்ததை நம்ம மேற்கோள் என்று சொல்றோம். அதாவது கூறப்படும் பொருள், அந்த பொருள் ஏற்படும் ஐயம், அதுக்கு பிரச்சமயத்தார் கூறும் கருத்து, இந்த மூனையும் சேர்த்து மேற்கோள் என்று பெயர். அது ஆசிரியரே நமக்கு கொடுக்கிறார். இதுக்கு பேர் கண்ணிழித்திரை பொழிப்புரை அல்லது வார்த்திக பொழிப்புரை என்று பொருள். ஒவ்வொரு கரும்பு இருக்குன்னா ஒவ்வொரு கண்ணா எப்படி நம்ம விளக்கம் சொல்லுவோம். அடிக்கரும்பு நல்லா இனிக்கும், மேற்கரும்பு கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்கும், மேற்கரும்பு கடிக்கிறதுக்கு ஈஸி, கீழ்கரும்பு கடிக்கிறதுக்கு கஷ்டம், அப்படிலாம் நம்ம இலக்கணம் சொல்கிற மாதிரி அந்த கணுக்கணுவாக பிரித்து பிரித்து கண்ணிழித்திரை பொழிப்புரை, அதாவது வார்த்திக பொழிப்புரை என்று பெயர். அடுத்ததாக அந்த பிரசமயத்தார் சொன்ன எல்லாத்துக்கும் அந்த இதெல்லாம் சொல்லி, ஏது என்று சைவ சமயத்தினுடைய துணிவு, சைவ சமயத்தினுடைய கருத்தை நிலைநாட்டுதல் ஏது, அதற்கு ஒரு உதாரணம் சொல்றது இயபு, எடுத்துக்காட்டு சொல்றது இயபு. ஆகவே மேற்கோள் ஏது இயபு, இதில் அஞ்சா பிரிச்சம்னா சொல்லப்படும் கருப்பொருள், அதற்கு ஏற்படும் ஐயம், அதற்கு பிற சமயத்தார் சொல்லும் கருத்து, இது மூன்று சேர்த்தது மேற்கோள் என்றும், ஏது என்பது சைவ சமயத்தில் சொல்லப்படும் அதற்கான மறுத்து சொல்லப்படுகின்ற கருத்து, அதற்கான அடுத்த இயபு எடுத்துக்காட்டு, இவை ஐந்தும் சேர்ந்ததுதான் அதிகரணமாக நாம் பிரித்து பார்க்கிறோம். இந்த நூலில் நாலாம் அதிகரணத்தில் அருந்தாபத்தி அளவையில், அளவைகள் பல, இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவை எப்படி சொல்கிறோம்னா, அருந்ததி நட்சத்திரம் இருக்கும், இன்னொரு நட்சத்திரத்தை சுட்டி காட்டி பாருங்கள், அந்த நட்சத்திரம் தெரியுதா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அருந்ததி நட்சத்திரம் பாருங்க, இந்த மரத்தினுடைய கிளை தெரியுதா, அந்த கிளை, அந்த கிளை வழியா பாருங்க, நிலவு தெரியுதா அப்படின்ட்டு கிளையை வைத்து கொண்டு நிலவை காட்டுதல், நட்சத்திரத்தை வைத்து கொண்டு இன்னொரு நட்சத்திரத்தை காட்டுதல். அதுபோல அருந்தாபத்தி அளவையார் இறைவன் எங்கும் வியாபகமா இருப்பவன் என்பதையும், சக்தி ஒரு வகையால் வேற்றுமையாகவும் ஒரு வகையால் வேற்றுமை இல்லாததாகவும் உடைய தாதான்மிய சம்பந்தத்தில் உள்ளார் என்பதையும், ஆக இறைவன் என்பவன் வியாபக பொருளாகும், உயிர் என்பது அதனுள் அடங்கிய வியாபியமாகும். எப்பயுமே இறைவன் கரையிலா கருணை மாக்கடல், அவனுடைய வியாபகத்துக்கு கரையே கிடையாது, ஆழ்ந்து அகன்ற நுண்ணிய, எவ்வளோ ஆழ்ந்தும் கிடையாது, எவ்வளோ அகன்றும் கிடையாது, கரையிலா கருணை கடல், வரம்பில்லா பாங்கர் என்று பல்லாண்டுல சொல்வார். வரம்பில்லா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே, அவருக்கு வரம்பே கிடையாது. ஆனா நமக்கு ஒரு வரம்பு இருக்கு, எவ்வளவு பெரிய அருளாளராக இருந்தால், எவ்வளவு பிரம்மா விட்டுணுவாக இருந்தால், அவனுடைய வியாபகத்தில் அடங்கிய வியாபியமாக மட்டும்தான் இருக்கும். தோஷமாக எப்பயுமே தோஷக்கல்லை தாண்டவே முடியாது. அதுபோல இறைவனுடைய வியாபகத்தில் அடங்கிய வியாபியமாகத்தான் எவ்வளவு பெரிய அருளை பெற்றவர்களாக இருந்தாலும், முத்திக்கே சென்றவர்களாக இருந்தாலும் கூட
இறைவனுடைய வியாபகத்தில் அடங்கிய வியாபியமாய்த்தான் இருக்கும் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றார் சுவாமி. ஆகவே இறைவனைப் போலவே ஆன்மா மலகன்மங்களும் வியாபகம் உடையன எல்லாமே இறைவனுக்கு அடக்கம் என்பதை நம்ம இங்கே சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரு வியாபகம் இருக்கு, அனைத்தும் இறைவனுக்கு அடக்கம். இவைகளுக்கும் தாதான்மிய சக்தி உண்டு. நுண்மையும் பருமையும் ஆகிய வேறுபாட்டால் உயிர் வியாபகமாகவும் பருமை பொருள் அதை வியாபியமாகவும் அடங்கும். இதற்கு உண்டு, அதில் கூட நான் இல்லைன்னு சொன்னேன், இதில் உண்டு. இவைகளுக்கும் தாதான்மிய சக்தி உண்டு. அது எப்படி உண்டு அப்படின்னா, நுண்மையும் பருமையும், அதாவது கீழே மண் இருக்கும் அது நுண்மை, அப்படி பில்டிங்காக மாறும் அது பருமை. கீழே மண் இருக்கும் அது நுண்மை, அப்படி செங்கலாக மாறும் அது பருமை. பிளாஸ்டிக் கூலாக இருக்கும் அப்படியே சேராக மாறும் அது அப்படியே சேர். மஞ்ச பூதமாக இருக்கும் அப்படியே உடம்பாக மாறும் இது பருமை. ஆகவே நுண்மையும் பருமையும் ஆகிய வேறுபாட்டால் உயிர் வியாபகமாகவும் பருமை பொருள் அதில் வியாபியமாகவும் அடங்கும். உயிர் வியாபகமாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய உடம்பு வியாபியமாக இருக்கும் என்ற அளவிலே அந்த தாதான்மியத்தை சொல்லி நிறைவு செய்கிறார். உயிருக்கும் பாசத்துக்கும் உள்ளது பாசம். பாசம் என்பது ஏகதேச பொருள்களுக்கும் தாதான்மிய சக்தி உண்டு. ஆனால் இறைவனுக்கு இருக்கக்கூடிய தாதான்மிய சக்தி அனைத்து பொருள்களும் இறைவனுக்கு உடைமை, அனைத்து உயிர்களும் இறைவனுக்கு அடிமை என்ற அளவில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நுண்மையும் பருமையும் என்ற அளவிலே இருக்கும். அடுத்தது பாசம் என்பது ஏகதேச பொருளுக்கும் தாதான்மிய சக்தி உண்டு. அதாவது நிலம் பொருள்களை தாங்கும், தாங்குகிற சக்தி இருக்கும். மலை அசைவின்றி நிற்கும், நீர் குளிர்விக்கும், இவ்வாறு ஒவ்வொரு செயலுக்கும் முன்னே அந்தந்த சக்திகள் உண்டு. ஆக செயலுக்கு முந்திய நிலை காரணம் என்றும், செயலில் அப்ப செயல்படுகின்ற இந்த நிலைக்கு காரிய நிலை என்றும். ஆகவே நெருப்புக்கு தாதான்மிய சம்பந்தம் உண்டு. உதாரணம், நெருப்பை தீண்டிய விரல் சுடும், ஆனால் அங்கித்தம்மம் என்ற மந்திரம் சொன்னால் சுடாது. அதாவது சூரியன் அதனுடைய ஒளி, அதுபோல விளக்கு அதனுடைய ஒளி, அது தாதான்மிய சம்பந்தம் உண்டு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. தொட்டா சுடுது நெருப்பு, ஆனால் மந்திரம் சொல்லி நெருப்புக்குள்ள போனவனுக்கு நெருப்பு சுடாது. ஆகவே நெருப்புக்கு தாதான்மிய சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிட்டு, நெருப்பு ஒரு தன்மையும், நெருப்புக்கு ஒரு தன்மை அது சுடுற தன்மை, மந்திரம் உச்சரிக்கும் போது ஆற்றல் மறைப்பை உச்சரிக்காத போது விளங்கியும். அப்போ ஒரு இடத்துல சுடுறது, ஒரு இடத்துல சுட மாட்டேங்குது. சும்மா கொண்டு போய் கையை வச்சா சுடுது, மந்திரத்தை உபயோகிச்சுட்டு கையை வச்சா சுட மாட்டேங்குது. ஆகவே நெருப்பு ஒரு தன்மையும் மந்திரம் உச்சரிக்கும் போது ஆற்றல் மறைந்தும், நெருப்பினுடைய ஆற்றல் மறைந்தும், உச்சரிக்காத போது ஆற்றல் விளங்கியும், ஆ சுடுதே என்று விளங்கியும், ஒரு சக்தி நெருப்பின் வேறாய் உண்டு என்பது துணியப்படும். ஒரு சக்தி நெருப்புக்கு வேறாய் இருக்கிறது. ஆகவே தாதான்ய சம்பந்தம் என்பது பொருள் ஒன்று, தன்மை இரண்டு. இறைவன் ஒருவன் பரம்பொருள், அதுக்கு தன்மை இரண்டு. அதுபோல பசுவிற்கும் பாசத்திற்கும் உண்டு, நுண்மையும் பருமையும். ஆனால் இறைவனுக்கு எப்படி இருக்கிறது என்றால், அனைத்து சடப்பொருள்களும் இறைவனுக்கு அடிமையாகவும், அனைத்து உயிர் பொருள்களும் அனைத்து சடப்பொருளும் இறைவனுக்கு உடைமையாகவும், அனைத்து உயிர் பொருள்களும் இறைவனுக்கு அடிமையாகவும் இருக்கு. இவ்வாறாக இல்லை, இந்த பொருள்கள் போல அல்ல. இங்கே உயிர்களுக்கு தாதான்மிய சம்பந்தம் எவ்வாறு இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். நுண்மையும் பருமையுமாக ஏகதேச பொருள்கள் தாதான்மிய சம்பந்தம் உண்டு. அது எப்படின்னா, நிலம்னு இருந்தால் அது தாங்குற சக்தி உண்டு,
மலைன்னு இருந்தால் அது அசையாத சக்தி உண்டு, நீர் என்றால் அது குளிர்விக்கின்ற சக்தி உண்டு, அதுபோல என்று நம்ம பார்த்தோம். நெருப்புக்கு தாதான்மியம் சம்பந்தம் உண்டு, ஒரு நேரத்தில் சுடுது ஒரு நேரத்தில் சுடலை, அது ஒரு பொருள் போலும் இருக்கு ரெண்டு பொருள் போலும். ஆக நெருப்பு ஒரு தன்மையும் ஒரு சக்தி நெருப்பின் வேறாய் உண்டு என்பதும் துணியப்படுகிறது. இது நாள் வரைக்கும் நம்ம இரண்டாம் சூத்திரத்தை பார்த்தோம். அவையேதானேயாய் இருவினையும் போக்கு வரவு புரிய ஆனையின் நீக்கமின்றி நிற்கும் என்றே நாலு அதிகாரம் பார்த்தோம். அவையே தானேயாய் இருவினையும் போக்கு வரவு புரிய ஆனையின் நீக்கமின்றி நிற்கும் என்று நான்கு அதிகாரணங்களை சிந்திச்சோம். அவையே தானாய ஒன்றாய் வேறாய் உடனாய் இறைவன் எல்லா பொருளிடத்திலும் கலந்து கருணை பாலிக்கிறான். ஒன்றாய் என்பது உயிருக்கு இருக்க இடம் கொடுத்து நிற்கின்ற செயல், அது ஒன்றாய். வேறாய் என்பது உயிருக்கு அறிவிக்கும் பொருட்டு, உயிர் அறியும் பொருட்டு அறிவிக்க வேறாய் நிற்கிற, அம்மாவா அப்பாவா வாத்தியாரா குருநாதரா. உடனாய் என்பது உயிருடைய மனதிலே சாமி இருந்து கொண்டு நாம் நினைப்பதை முதல்ல அவன் நினைக்கிறான், நாம் நினைக்கிறத முதல்ல அவன் பார்க்குறான், அவன் பார்த்துட்டு ஓ இது நினைக்கிறான் அவனுக்கு உதவுவோம் என்று இரண்டு செயல்களை அங்கே செய்கிறான், இரண்டு செயல்களை அங்கே செய்கிறார். முதலில் உயிர் இச்சையை தான் காண்டு அந்த கண்ட அந்த இச்சையை பார்த்து அதற்கு உதவி செய்வது, ரெண்டு செயல் இதில் மட்டும். ஆக ஒன்றாய் வேறாய் உடனாய் நிற்கிறான் என்பதை அத்வைதமாக நம்ம பார்த்தோம். அவையே தானேயா, அவையே தானேயா, அவையே தானேயா என்று மூன்றாக இரண்டொரு மொழிகளில் பார்த்தோம். இரட்டுற மொழிகள் என்று அதுக்கு பெயர், இப்படி பிரிச்சுக்கிறது. இரட்டுற மொழிகள் சொல்லிட்டு அடுத்ததாக வர்றோம் போக்கு வரவு வினை இருவினை பார்த்தோம். பாவம் புண்ணியம் வினை என்பது பலவினை, அதாவது சஞ்சித வினை, அதைத் தொடர்ந்து பிராரத்த வினை, அதைத் தொடர்ந்து ஆகாமிய வினை. ஒவ்வொருடைய புத்தியிலும் இறைவன் மரமாக வேரூன்றி நிற்கச் செய்திருக்கிறான் அவரவர் செய்த பாவ புண்ணியங்களை, அதுக்கு பேரு சஞ்சித வினை என்று பெயர். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நம்ம பிறக்கிறோம், அதனுடைய இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறோம். அதான் சஞ்சிதம் பந்த தொடராலே, சஞ்சதம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி தெரியாது என்று சொல்றார். ஆகவே அந்த பேரு இளவு இன்பம் பிணி மூப்பு சாக்காடு என்ற ஆறு சுழியை போட்டு விதியை போட்டு இறைவன் பிறக்க வைத்திருக்க, அதுபடி வாழ்ந்து கொண்டிருக்கும். வாழும் பொழுது சில பாவ புண்ணியங்களை செய்து அதுக்கு ஏறு வினை அல்லது ஆகாமி புதிய கொட்டைகளை உற்பத்தி பண்ணி மீண்டும் மரம் பெருத்தாகி கொண்டே இருக்கிறது. இதை வெட்டுறதுக்குத்தான் சிவாயனை நம்ம மந்திரத்தை சொன்னால் மரம் பொசுங்கிடுது. மின்னுயரடிக்க விரைவில் குருநாதரிடம் அந்த சிவாய நம்ம மந்திரத்தை உபதேசம் பெறும் பொழுது தீட்சை கொடுக்கும் பொழுது அந்த மரமே பொசுங்கிடுது. புதிய ஆகாமியம் எல்லாம் இறைவன் செயல் என்று இருக்க புதிய ஆகாமியம் ஏறாமல் இருக்கும். போட்டு வந்த வினை வழிபாட்டின் மூலமாக உடல் உலாய் கழித்து ஓரளவு கழித்து நம்ம இந்த ஜென்மத்தினுடைய நிறைவில் இறைவன்கிட்ட போயிடுவோம். இதுதான் அந்த வினைச்சற்கில் போக்குற வழி வினைச்சற்கள், இதுதான் வினைச்சொல்லி. அதனால் ஏற்படக்கூடிய பலன் என்ன? பிறப்பு இறப்பு போக்கு வரவு புனிய. இந்த போக்குவரவை யார் செய்கிறா நமக்கு ஊற்றுறாங்கன்னா இறைவு தான் ஊற்றுறாங்க. ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்று அந்த சக்தி எப்பாடு இந்த உலகத்தை எல்லாம் பிரித்து ஆண்டு ஈண்டு ஆளுகிறார் என்பதை இப்போ பார்த்தோம். ஆதி பராசக்தியாக தோன்றி, அதான் ஆதி என்றாலே தோன்றி என்று அர்த்தம். ஆதி பராசக்தியாக தோன்றி பஞ்சசக்திகளாக இருந்து அப்படி ஞான சக்தி கிரியா சக்தி இச்சா சக்தி துரோதான சக்தி என்று பஞ்சசக்திகளாக அப்படி பல்வேறு சக்தி நவசக்தியாக இருந்து பல்வேறு இடத்துக்கு தகுந்த கலைகள் ஐந்து சக்திகளாக இருந்து இப்படியாக சக்தி பலவேறுபட்டு செய்தாலும் அதற்கு ஒரே ஒன்றே வேண்டாம், டியூட்டி உயிர்களிடத்திலே கருணை என்பதை பார்த்தோம். இதில் தாராண்மை சம்பந்தத்தை தான் என்று பார்த்தோம். தனக்குத்தானே இறைவன் ஏற்படுத்தி கொண்ட சம்பந்தம் தான் தாதானிய சம்பந்தம். அதாவது இறைவன் ஒரு பொருள்,
அது இரு பொருளாக மாறி ஒரு பொருளாக நிற்கிறது, துணை காரணமாக நிற்கிறது என்று நம்ம பார்த்தோம். அதே போல பசுவுக்கும் பாசத்துக்கும் சம்பந்தம் தாதாண்மியம் இருந்தாலும் கூட அந்த பசுவிற்கு நுண்மையும் பருமையும் போல உடம்பு இருக்கிறது. அது மாதிரி அதே மாதிரி இங்கே சடத்துக்கும் நம்ம தாதாண்மை சம்பந்தம், மலைக்கு அசைவு இல்லாமல் நிற்கிறது, பூமி என்றால் தாங்கும் என்ற அந்த ஒரு கருத்தை பார்த்து இறைவனுக்குரிய அந்த தாதாண்மை சம்பந்தத்தின் மூலம் உயிர்களும் சடப்பொருள்களும் இறைவனுக்கு அடிமையாகவும் உடைமையாகவும் இருக்கின்றன என்பதை பார்த்து இதுவரைக்கும் நம்ம இரண்டாம் சூத்திரத்தினுடைய தொகுப்பையும் நாம் சிந்திச்சு, ஆகவே இரண்டாம் நுட்பாவில் முக்கியமாக உயிர்களுக்கு பிறப்பு இறப்பு உண்டு, அது அவரவர் செய்த வினைப்படி அந்த பிறப்பு இறப்பை ஊட்டுபவள் சக்தி என்று சொல்லி அதற்கான நிறைய விளக்கங்களை பார்த்தோம். பெருமானுடைய பெருங்கருமையாலும் கூட இரண்டாம் சூத்திரத்தை நாம் இப்போ நிறைவு செய்து அடுத்ததாக உயிர் உண்டு என்ற மூன்றாம் சூத்திரத்தை அடுத்த வகுப்பில் சிந்திக்க போகிறோம். ஆனால் அடுத்த வகுப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் தான் இருக்கும். ஏன்னா அடியனுடைய துணைவியார் வந்து மலேசியா போகிறதுனால, என் பொண்ணு வீட்டுக்கு போகிறதுனால ஒரு மாதம் அங்கே இருக்கிறாங்க. அதனால் என்னால் இந்த வகுப்புகள் இந்த இயக்குவதை கொஞ்சம் சிரமம் என்பதனால இந்த ஒரு மாதம் கழித்தான் இருக்கும். மற்ற வகுப்புகள்லாம் நேரடி வகுப்புகள்லாம் தொடர்ந்து நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு வான்மிகில் வடாது பெய்க மழிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் வரை அறங்கள் ஓங்க நந்தவும் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்கு உலகமெல்லாம் கைலாயபரம்பரில் சிவஞான பூத நெறி காட்டும் என்ன வயல்வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் திராவிட துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபுடையோடு தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.